இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற போயம் வந்து ஓடோன கிரீஷியன் ஆன் பை ஜான் கீட்ஸ் ஜான் கீட்ஸ் வந்து ஒரு இங்கிலீஷ் ரொமான்டிக் போயட் எஸ்பெஷலி செகண்ட் ஜெனரேஷன் ரொமான்டிக் போயட் அலாங் வித் லார்ட் பைரன் அண்ட் பிபி ஷெல்லி அண்ட் இவரோட போயம்ஸ் எல்லாமே வந்து வேர்ல்ட் வைடாக ரொம்பவே ஃபேமஸ் இவர் வந்து இவரோட சின்ன வயசுலேயே இறந்துடுறாரு அவரோட யங் ஏஜ்லேயே வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுலேயே வந்து டியூபர் க்ளோசஸ் வந்து இறந்துடுறாரு இருந்தாலுமே இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே இப்போ வரைக்குமே வந்து எல்லாராலேயுமே ரெகக்னைஸ் பண்ணி இப்போ வரைக்கும் அக்னாலேஜ் பண்ணப்படுது ஏன்னா இவரோட ஒர்க்ஸ் வந்து அவ்வளோ ஆழ்ந்த ஒரு கருத்தை நிரம்பிய நிறைய ஒர்க்ஸ் வந்து இவர் வந்து படிச்சிருக்காரு இந்த போயம் பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ ஓடானு க்ரீஷியன் ஆன் ஓட்னாவே ஜென்ரலாக ஒரு பர்சனே இல்லைன்னா ஒரு திங்கில் ஏதோ ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணி எழுதுறது தான் வந்து ஓட் இங்கே வந்து ஒரு ஏர்னை வந்து அட்ரெஸ் பண்ணி நம்மளோட போய்ட்டு எழுதுறாரு ஸோ ஏர்ன்னா எதுவுமே இல்லை ஒரு முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எல்லா கல்ச்சர்ஸ்லேயுமே இருந்திருக்கு இது வந்து இப்போது எஸ்பெஷலாக அவர் வந்து க்ரீஷியன் ஆனை பற்றி பேசுகிறாரு க்ரீக் கல்ச்சரை பத்தி பேசுகிறாரு இருந்தாலுமே இது வந்து இந்த ஏர்னுங்கிறது வந்து எல்லா மரபில் சார்ந்தவங்களும் பயன்படுத்தின ஒரு விஷயம்தான் நம்ம தமிழில் வந்து முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்லுவாங்க மூதாதையர்கள்லாம் இறந்து போனவங்களோட அந்த சாம்பலை போட்டு வைக்கிறதுக்காகவோ இல்லை அவங்க ரொம்ப விரும்பி பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் அதில் போட்டு அந்த சாம்பலோடையே அதை புதைச்சிருவாங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த தொல்லியல் துறையில் இருக்கவங்க வந்து தோண்டி எடுத்து அகழ்வாராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி இவங்க இந்த கல்ச்சரை சார்ந்தவங்க வந்து இப்படிப்பட்ட பொருட்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு பற்றி தான் வந்து அது வந்து ஒரு க்ரீஷன் ஏர்ன் ஒரு கிரேக்க மரபு ஒரு கிரேக்க கல்ச்சர்லேருந்து வந்த ஒரு ஏன பத்தி இருக்க ஒரு ஏன பத்தி ஜான் கீட்ஸ் வந்து இந்த இடத்துல அட்ரெஸ் பண்ணி பேசுகிறாரு ஸோ இப்போ நம்ம போயம்புள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்ஸாக வந்து தோ ஸ்டில் அன்ராவிஷ்ட் பிரைட் ஆஃப் குவைட்னஸ் தோ ஃபாஸ்ட் சைல்டு ஆஃப் சைலன்ஸ் இன் ஸ்லோ டைம் சில்வன் ஹிஸ்டோரியன் ஹூ கான் திஸ் எக்ஸ்பிரஸ் ஃப்ளவரி டேல் மோஸ்ட் ஸ்வீட்லி தேன் ஆர் ராய்ன் ஸோ இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு அவர் ஏனை தான் வந்து அட்ரெஸ் பண்ணி பேசுகிற பேசுகிறாரு ஸோ அப்போ வந்து ஹேர்னு தான் வந்து அன்ராவிஷ்ட் ப்ரைட் ஆஃப் குவைட்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல மோஸ்ட்டாக வந்து போயட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பொருளை வந்து அட்ரஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு பெண்ணாக தான் அது ஒரு வந்து ஒரு ஃபெமினின் ஃபீச்சர்ஸ் இருக்க மாதிரி தான் அட்ரஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துலையும் வந்து இந்த ஏர்னை வந்து ஒரு பிரைட் ஆஃப் குவைட்னஸ் அப்படின்னு இவர் சொல்கிறாரு ஒரு பெண் மணப்பெண் ஆனால் எப்போதுமே அமைதியாகவே இருக்க ஒரு பெண் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இந்த ஏர்ன் வந்து இந்த ஏர்ன்லேருந்து நம்மளால் பழைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு தெரிஞ்சுக்க தான் முடியும் தான் தெரிஞ்சிக்க முடியும் அது வந்து பேசாது ஸோ அது வந்து ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக ரொம்ப காமாக ஒரு இடத்துல அப்படி இருக்கப்போ அதை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால தான் வந்து அது ப்ரைட் ஆஃப் குவாய்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறது அது அமைதியாக இருந்தே நம்மளோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து அதை அது வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறதுனால அப்படி சொல்கிறாரு த ஃபாஸ்ட் சைல்டு ஆஃப் சைலன்ஸ் அண்ட் ஸ்லோ டைம் ஸோ வந்து அடாப்டட் சைல்ட் ஆஃப் சைலன்ஸ் அண்ட் ஸ்லோ டைம் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா வந்து இந்த இந்த ஏர்ன் வந்து இதுக்கு ரொம்ப மு ரொம்ப முன்னாடி ரொம்ப நிறைய வருஷத்துக்கான ஹிஸ்ட்ரி இருக்கும் ஸோ அதனால தான் சைலன்ஸ் அண்ட் ஸ்லோ டைம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாரு டைம் பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இந்த ஏர்ன் வந்து நிறைய ஜென்ரேஷன்ஸ் கடந்து கடந்து எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது அது எப்பயுமே வந்து நிலைச்சிருக்கும் மனுஷங்க வந்து கடந்து போயிட்டாலுமே இந்த திங்ஸ்லாம் வந்து அப்படியே தான் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக வந்து ஏர்ன் இருக்குது அதனால தான் அப்படி சொல்கிறாரு சில்வன் ஹிஸ்டோரியன்னு ஏன் சொல்கிறாருன்னா முன்ன சொன்ன மாதிரியே அந்த வேனை பார்த்து அதில் இருக்க டிபிக்ஷன்ஸை பார்த்து அவங்க என்ன மாதிரியான ஒரு மரபை சார்ந்தவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சுருக்காங்கன்னு நம்மளால வந்து அதிலேருந்து இன்ஃபார்ம் பண்ண முடியும் ஏன்னா அதில் வந்து கல்வெட்டுகள் செதுக்கி வச்சுருப்பாங்க இல்லைன்னா ஏதோ பிக்சர்ஸ் இருக்கும் அதை வச்சு தான் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம அறிஞ்சிக்க முடியும் ஸோ இதை சொல்லி தான் அவர் வந்து சில்வன் ஹிஸ்டோரியன் அப்படின்னு சொல்கிறாரு ஹூ கான் திஸ் எக்ஸ்ப்ரெஸ் ஃப்ளவரி டேல் மோர் ஸ்வீட்லி தேன் ஆர் ரைம் ஸோ நாங்கள் பாடுற இவர் வந்து ஒரு போயட் ஸோ நாங்கள் எழுதுகிற ரைம்ஸை நாங்கள் எழுதுகிற வேர்ஸை விட இந்த ஏர்ன் வந்து ரொம்ப அழகாக கதைகளை வந்து அமைதியாக இருந்தே சொல்லுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாகவே அவர் சொல்லியிருக்காரு இப்போ வந்து இந்த ஏர்னில் இருக்க டிஸ்கிரிப்ஷனை பற்றி நம்ம பார்க்கலாம் மேபி ஒரு பிக்டோரியல் டிஸ்கிரிப்ஷனாக அது இருக்கும் ஒரு அழகான ஒரு பெயிண்டிங்காகவோ இல்லை செதுக்குனா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அவர் வந்து ஒன்று ஒன்றா டிஸ்க்ரைப் பண்ண ஆரம்பிக்கிறார் இப்போ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணார் அவர் ஃபஸ்ட்டு பார்க்குற அந்த விஷயத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு அங்கே என்ன இருக்குதுன்னா நிறைய லீவ்ஸ் ஒரு ஒரு மாதிரியான பேட்டர்னில் வந்து நிறைய லீவ்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்க மாதிரி அவர் சொல்கிறாரு அப்புறம் வந்து லெஜெண்ட் ஹான்ஸ் அபவுட் தி ஷேப் ஆஃப் டெய்டிஸ் ஆர் மாட்டல்ஸ் ஆர் ஆஃப் போத் ஸோ இப்போ வந்து அங்கே இந்த மாதிரி ஒரு லீஃப் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஒரு மாதிரி கலந்த ஒரு பேக் பேக்ரவுண்டில் வந்து அங்கே நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து வரைஞ்சிருக்காங்க அதில் வந்து ஒரு ஹியூமன் ஃபார்மில் இருக்க மனுஷங்கள மாதிரி தான் இருக்காங்க ஆனால் இவர் வந்து கொஷின் கேட்டுக்கிறாரு அவங்க மனுஷங்களா இல்லை கடவுளா அவங்க வந்து டெய்டிஸா இல்லை வந்து மாடல்ஸா அதாவது மனிதர்களா இல்லை கடவுளோட ரெப்ரஸண்டேஷன்ஸாக அவங்க அப்படின்னு சொல்லி இவரே வந்து ஒரு டவுட்டில் வந்து கேட்டுக்கிறாரு இன் டெம்பி ஆர் த டேல்ஸ் ஆஃப் ஆர்கேடி இது வந்து ஏன்ஷியன்ட் க்ரீக்கில் இருக்க பிளேசஸ் மேபி வந்து அந்த பிக்டோரியல் டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த இடத்த வந்து டிஸ்கிரைப் பண்ணதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரெண்டு பிளேஸை வந்து மென்ஷன் பண்ணுறாரு இன் டெம்பியூஆர் தி டெயில்ஸ் ஆஃப் ஆர்கேடி அப்படின்னு சொல்கிறாரு வாட் மென் ஆ காட்ஸ் ஆர் தீஸ் அதான் இவங்க மென்னா இல்லை காட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வாட் மேட் இன் ஸ்லாத் அங்கே வந்து மனிதர்கள் மட்டும் மனிதர்கள் இந்த சென்ஸ் மென் மட்டும் இல்லை பெண்களோட பிக்சர்ஸுமே அங்கே வந்து பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு வாட் மேட் பர்சுட் வாட் ஸ்ட்ரகிள் டு எஸ்கேப் வாட் பைப்ஸ் இன் டெம்பிள்ஸ் வாட் வைல்ட் எக்ஸ்டி இப்போ அங்கே இருக்க அங்கே என்ன நடக்குது இந்த அந்த பெயிண்டிங் என்ன வந்து சொல்லுதுன்றதுன்னு நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது அங்கே வந்து ஏதோ ஒரு விழா கோலம் பூண்ட மாதிரியான ஒரு ஒரு சுச்சுவேஷன் அப்போ வந்து மென்லாம் வந்து பெண்களை வந்து துரத்திட்டு போகிறாங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது அப்போ வந்து நிறைய க்ரீனரியை சுற்றி ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ்லாம் இருக்குது அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மேட் பர்ஸ்விட் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது காதலர்கள் வந்து தங்களுடைய காதலிகளை வந்து துரத்திட்டு போத போகிற மாதிரி ஒரு ஒரு ரெப்ரஸன்டேஷன் வந்து அங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு ஸோ அடுத்து என்ன சொல்கிறன்னா ஹர்ட் மெலடிஸ் ஆஃப் ஸ்வீட் பட் தோஸ் அன்ஹர்ட் ஆஃப் ஸ்வீட்டர் தே ஃபோர் ஏ சாஃப்ட் பைப்ஸ் பிளே ஆன் நாட் டு சென்ஷுவல் இயர் பட் மோர் என்ட் பைப் டு த ஸ்பிரிட் டிட்டீஸ் ஆஃப் டோன் ஃபேர் யூத் பினீத் த ட்ரீஸ் தோ கான்ஸ் நாட் லீவ் தை சாங் நார் எவர் கேன் தோஸ் ட்ரீஸ் பி பேர் போல் லவ்வர் நெவர் நெவர் கேன்ஸ் தோக்கிஸ் இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஸோ இப்போ வந்து ஒரு மேட் பர்சூட் நடக்குது ஆண்கள்லாம் வந்து தனக்கு தங்களுக்கு விருப்பமான பெண்களை துரத்திட்டு போகிற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அடுத்தது ஒரு அடியில் வந்து உட்காந்துட்டு ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிற மாதிரி இருக்குது அதுதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட் பட் தோஸ் அன்ஹர்டாக ஸ்வீட்டர் இப்போ வந்து அங்கே வாசிக்கிறாங்கன்னு மட்டும்தான் தெரியுது அந்த டியூன் வந்து நம்ம காதுக்கு கேட்காது அதுதான் இவர் சொல்கிறாரு நம்மளால் காதில் கேட்க முடிஞ்சிருந்தால் கூட இவ்வளோ இனிமையாக அந்த பாட்டு இருந்திருக்காது இப்போ வந்து காதில் கேட்க முடியாத அந்த ட்யூன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக என் மனசுக்கு ரொம்ப நிறைவு தருது அப்படின்னு சொல்லி அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு அது வந்து அவருக்கு எப்போதுமே வந்து காதில் ஒழிச்சிட்டே இருக்குமாம் அதை கேட்கவே இல்லை அந்த சைலண்டான டியூன் தான் அவருக்கு வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தருது அப்படின்னு சொல்கிறாரு அதான் அந்த ஃபேர் யூத் அந்த ட்ரீக்கு அடியில் உட்காந்துட்டு இருக்க அந்த யூத் வந்து எப்போதுமே வாசிச்சுட்டே தான் இருப்பார் எட்டர்னலாக வாசிச்சிட்டே இருப்பாரு ஏன்னா அது அப்படியே ஃப்ரோசன் இன் டைம் அந்த பிக்சர் வந்து இதுக்கு மேலே மாற்றவே முடியாது ஸோ அந்த யூத் வந்து அந் அதுக்கு அடியில் உட்காந்து எட்டர்னலாக வந்து இந்த டியூனை வந்து வாசிச்சுட்டே இருக்க போகிறாரு அது வந்து இவருக்கு சந்தோஷத்தை தந்துகிட்டே இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அதே மாதிரி அந்த லவ்வர்ஸ் வந்து அந்த அவங்களோட பிலுவத்தை சேஸ் பண்ணி போகிறது வந்து எப்போவுமே நிறுத்த மாட்டாங்க அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமான அந்த பொழுது வந்து அப்படியே வந்து ஃப்ரோசன் டைமில் வந்து உறைஞ்சி போய் நின் நின்னுச்சு இந்த சந்தோஷம் வந்து என்றென்றுக்குமே வந்து நிலைச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு ஆனாலும் ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா அவங்க வந்து துரத்திட்டு போய் அவங்கள கிஸ் பண்ண போகிறாங்க ஆனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே நடக்காது யூ கேன் நெவர் கிஸ் அப்படின்னு சொல்கிறாரு நெவர் கேன் தோ கிஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ தோ வின்னிங் நியர் தை கோல் லெட் டு நாட் பிலீவ் ஷி கே நாட் ஃபேட் தோ 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 ஹாஸ்ட் not thy bliss, forever will thou love and she be fair. இங்கே என்ன சொல்றாங்கன்னா என்னதான் நீங்கள் துரத்திட்டு போனாலும் அவங்களை நீங்க பண்ண உள்ளனாலும் வருத்தப்படாதீங்க இந்த ஒரு சந்தோஷமான மொமெண்ட் வந்து என்னென்னைக்குமே வந்து நிலைச்சு நிக்க போகுது இது அப்படியே தான் இருக்கும் மாற்றவே முடியாது நீங்கள் சந்தோஷத்தில் துரத்திட்டு போகிறீங்க அவங்களும் சந்தோஷமாக வந்து வைக்கப்பட்டு ஓடுற மாதிரி ஓடுறாங்க இது அப்படியே டைம்னால் ஃப்ரீஸாக நிற்குது இந்த ஒரு மொமெண்ட் வந்து மாறவே மாறாது உங்களுக்கு அவங்க மேலே இருக்க காதல் வந்து குறையவே குறையாது அதே மாதிரி அந்த அழகான பெண்மணிகள் என்றென்றைக்குமே வந்து அழகாகவே இருப்பாங்க அவங்களோட யூத் வந்து மாறவே மாறாது அவங்களுக்கு வயசே ஆகாது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அண்ட் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹாப்பி ஹாப்பி பவுஸ் தட் கேனாட் ஷெட்யூர் லீவ்ஸ் நோர் எவர் வித் த ஸ்ப்ரிங் அடி யூ அண்ட் ஹாப்பி மெலடிஸ்ட் அண்ட் யூ ஃபார் எவர் பைப்பிங் சாங்ஸ் ஃபார் எவர் நியூ மோர் ஹாப்பி லவ் மோர் ஹாப்பி ஹாப்பி லவ் ஃபார் எவர் வோமன் ஸ்டில் டு பி என்ஜாய்ட் ஃபார் எவர் பேண்டிங் அண்ட் ஃபார் எவோ யாங் இங்கே அடுத்து இன்னொரு ஒரு இடத்த பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்போது அங்கே மரங்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம் ட்ரீஸோட லீவ்ஸோட டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து அந்த பெயிண்டிங்கில் இருக்க மாதிரி இருந்ததில்ல ஸோ இதை வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாருனா இந்த மரங்கள்லாம் என்னென்னைக்குமே வந்து வசந்த காலத்தை விட்டு வந்து கடந்து போகவே போகாது இப்போ அந்த பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனில் வந்து வசந்த காலம் இருக்குது ஸ்ப்ரிங் இருக்குது ஸோ வந்து மரங்கள் என்றைக்குமே வந்து இலைகளை வந்து உதிர்க்கவே உதிர்க்காதுங்க எப்போதுமே வந்து மரம் வந்து செழிப்பாக இருக்கும் எப்போயுமே ஸ்ப்ரிங் தான் ஃபார் எவ்வளோ வந்து ஸ்ப்ரிங் தான் இருக்க போகுது ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது அப்படின்னு சொல்லி அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு அண்ட் அந்த சாங்ஸும் வந்து எப்போதுமே கேட்டுகிட்டே இருக்கும் இது வந்து ஒரு ஹாப்பியான சீன் எப்போயுமே வந்து டைமால் ஃப்ரீஸாகி நிற்கிற இந்த சீன் வந்து என்னென்னக்குமே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ்வர்ஸும் எப்போதுமே அந்த ஒரு கதி அந்த ஒரு சந்தோஷம் துரத்திட்டு போகிற சந்தோஷத்துலேயே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த கடைசி லைனில் சொல்கிறாரு அண்ட் கடைசியாக வந்து ஆல் ப்ரீதிங் ஹியூமன் பேஷன் ஃபார் அபோவ் தட் லீவ்ஸ் அ ஹார்ட் ஹை ஸோ ஹை சாரோஃபுல் அண்ட் ஃப்ளாய்ட் அ பர்னிங் ஃபோர் ஹெட் அண்ட் அ பார்ச்சிங் டங் ஹூஆர் தீஸ் கம்மிங் டு சாக்ரிஃபைஸ் டு வாட் க்ரீன் ஆல்டோம் சீரியஸ் ட்ரீஸ்ட் லீட்ஸ் தோ தட் ஹீஃபர் லோவிங் அ த ஸ்கைஸ் ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த ஹியூமன் பேஷன் வந்து நிலச்சி நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தில் இருக்க ஒரு சீனை வந்து அந்த ஏர்னை சுற்றி நிறைய சீன்ஸ் வந்து டெபெக்ட் பண்ணியிருப்பாங்க அதில் இருக்க ஒரு சீனை வந்து இப்போது கடைசியாக பார்க்குற ஒரு சீனை வந்து டிஸ்கிரைப் பண்ணார் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கடவுளுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன மாடை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஹீஃபர்னால் வந்து ஒரு மாடு அதாவது குட்டி போடாத பசுவை தான் வந்து ஹீஃபர்னு சொல்லுவாங்க ஹீஃபர் வந்து என்ன பண்ணுதுன்னா அது வந்து அதை அதை புரிஞ்சுக்க முடி அதால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இவங்க வந்து தன்னை வந்து பலி தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து அது வந்து ஒரு மாதிரி சோகமான ஒரு டோனில் வந்து கத்துறது தான் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது அதுக்கு மேலே மாலையெல்லாம் போட்டு அதை அதை அலங்கரித்து அலங்காரம் பண்ணி அதை வந்து கடவுளுக்கு வந்து பலி கொடுக்க சாக்ரிஃபைஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ அந்த ஒரு பாட்டை பார்த்து இவ நம்மளோட போய்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இப்போ அந்த வில்லேஜ் விட்டு எல்லாருமே ஒரு இடத்துக்கு போயிட்டனால அந்த வில்லேஜ் வந்து என்னென்னைக்குமே வந்து எம்டியாக தான் இருக்க போகுது ஸோ இவங்கெல்லாம் அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க அந்த இடம் வந்து எப்போதுமே வந்து சைலண்ட்டாகவும் யாருமே இல்லாத ஒரு அன்இன்ஹாபிட்டெட் பிளேஸாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த லிட்டில் டவுன் தை ஸ்ட்ரீட்ஸ் ஃபார் எவர் மோ வில் சைலண்ட் பி அண்ட் நாட் அ சோல் டு டெல் வை தோட் டெசலேட் கேன் நெவர் ரிட்டர்ன் இப்போது இந்த மக்கள்லாம் திரும்ப வந்து அவங்களோட வீட்டுக்கு போகவே முடியாது அப்புறம் யாராலையுமே அவங்க ஏன் போனாங்க எதுக்கு போனாங்க அந்த வில்லேஜ் ஏன் வந்து எம்டியாக இருக்குதுன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து அவர் இங்கே சொல்லியிருக்காரு அவங்கெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண போயிட்டாங்க அந்த பாயிண்ட் வந்து டைமால் ஃப்ரீஸ் ஆகி இந்த பெயிண்டிங்கில் நிற்கிறனால அந்த வில்லேஜ் வந்து எப்போதுமே எம்டியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போய்ட் சொல்கிறாரு கடைசியாக வந்து மறுபடியும் வந்து ஏர்னை பார்த்து அவர் வந்து தன்னோட தன்னோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு ஓ ஆட்டிக் ஷேப் Fair attitude with breed of marble men and maidens overwrought, with forest branches and the trodden weed, though silent form does thesis out of thought, as doth eternity call pastoral. When old age shall this generation waste, thou shalt remain in midst of other o. Oh, than ours, a friend to man, to whom you say its beauty is truth and truth beauty, that is all you know on earth and all you need to know. Kadasiya. அதன பார்த்து அவருக்கு வந்து ஒரு மாதிரி சங்கடம் வந்துடுது இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்தார் ஆனால் வந்து இப்போ நம்ம நான் நேச்சுரலாக இந்த உலகத்தில் இப்போ ப்ரெசண்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்க அந்த சந்தோஷத்தை விட அந்த ஏர்னில் வந்து இருக்க அந்த ப்ரெசென்ட் மூமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை வந்து அவருக்கு தருது அதை இவரால் வாழ முடியலையே இந்த உலகத்தில் இருக்க நிறைய நஷ்டங்களை வந்து பார்க்க வேண்டியிருக்கே அந்த டைமில் அந்த ஃப்ரோஸ் ஆன டைம்லேயே இவரும் இருந்திருக்கக்கூடாதா எனக்கு ஏன் இப்படி கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவருக்கு அந்த ஏர்னை பார்த்து லைட்டாக வந்து ஒரு ஒரு மாதிரியான ச சலனம் வந்து ஏற்படுது அதை பார்த்துட்டு அதனால தான் அந்த ஏர்னை வந்து கோல்ட் பேஸ்ட்ரல் அப்படின்னு சொல்கிறார் அவருக்கு அதை பார்த்தோன்னே இப்போ வந்து ஒரு கோல்டான ஃபீலிங் தான் வருது ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருந்தது இப்போ தன்னால் அதை அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எட்டர்னிட்டி அந்த அந்த ஏர்ன் வந்து எட்டர்னலாக இப்படி தான் இருக்கும் ஃபார் எவர் பர்பச்வெல்லாம் அதே மாதிரி தான் இருக்க போகுது ஆனால் இவரால் அதை வந்து அனுபவிக்க முடியாது கடைசியாக வந்து ஓல்டு இப்போ வந்து இந்த ஜெனரேஷன் இருக்கவங்க கடந்து கடந்து போயிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த ஏர்ன் மட்டும் என்னென்னக்குமே வந்து இதே பொசிஷனில் இதே மாதிரி இந்த கதையை வந்து வரவங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த ஜெனரேஷன் ஆன் ஜெனரேஷன் பீப்புளுக்கு வந்து இந்த டிபெக்டான இந்த பிக்சரைசேஷனை வந்து ரிவீல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அண்ட் அந்த ரிவிலேஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா என்ன ஒரே ஒரு விஷயந்தான் அந்த அந்த ஏர்ன் வந்து சொல்ல போது பியூட்டி இஸ் ட்ரூத் அண்ட் ட்ரூத் பியூட்டி இது ஒன்று தான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் அது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது அது மட்டும்தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட அப்படின்னு சொல்கிறாரு பியூட்டி தான் ட்ரூத் அண்ட் ட்ரூத் இஸ் பியூட்டி உண்மை வந்து எப்போதுமே அழகானது அப்படின்னு சொல்லி இந்த போயமை வந்து முடிக்கிறாரு